ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். நீங்கள் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பேசிக்காகவே நான் வந்து ஆப்பிள் பிக்கிங் தான் போயிருக்கேன். பட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பொமோகிரானட் பிக்கிங் போகிறேன். ஸோ நாங்கள் இருக்க இடத்துல இருந்து பொமோகிரானட் பிக்கிங் ஃபார்ம் 45 miles. ஸோ நாங்கள் 11:30 கிளம்புனோம். அங்கே மோரல்லஸ் லைக் 12:30 கிட்ட அங்கே நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ போகிற ரூட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி குட். நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போனோம். 1 hour டிரைவ் தான். ஸோ கூட ஒரு பாப்பா கூட்டிகிட்டு போனதுனால அவங்களுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு பேக்டாக தான் நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் 12:30 கிட்ட அங்கே ரீச் ஆனோம். ஸோ நாங்கள் ரீச் ஆன டைமில் அங்கே கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு தான். அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு வி ஆர் டுவர்ட்ஸ் த ஃபார்ம். அங்கே வந்து இந்த ஃபார்ம் பேர் வந்து ஆர்யா ஃபார்ம் ப்ரொடியூஸ். இங்கே வந்து எல்லாமே லைக் ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மார்க்கெட்டோட ஃபார்ம் ப்ரொடியூஸில் இருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட விலை வந்து ஒரு ரீசனபிளாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கும், லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆனியன் பேக்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. ப்ளஸ் இங்கே வந்து ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஸோ பல்காக எடுக்கிறவங்க இல்லை இங்கே இந்த மாதிரி பிக்கிங்க்கு வர்றவங்க கொஞ்சம் திங்ஸ் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹாலோவீன் வந்து பக்கத்தில் வர்றதுனால அங்கே பம்ப்கின் பேட்சும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பம்ப்கின் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ நிறையா பேர் அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அழகாகவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட பொண்ணை வச்சும் நாங்களும் சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இதுதான் என்ட்ரன்ஸ், ஸ்டார்டிங்கில் இந்த பம்ப்கின் பேட்ச் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொமோகிரானேட் பிக்கிங் போனோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் பொமோகிரானேட் பிக்கிங் உள்ள என்ட்ரு ஆனப்போ நாங்கள் பேஸ்கெட்ஸ் கேட்க போனோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பொமோகிரானேட் பிக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வி ஆர் டோட்டலி டிசப்பாயிண்டட். ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஸ்டில் ஆனால் அங்கே இருக்கவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பேஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற பொமோகிரானேட்டையாவது நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் போனப்போ எந்த ஒரு ட்ரீலையுமே ஒரு பழம் கூட கிடையாது. ஸோ எல்லாமே கீழே இருந்த எல்லா பழமுமே மேக்ஸிமம் எல்லாரும் எடுத்துட்டாங்க. மேலே மேலே லைக் டாப்பில் ரொம்ப உள்ளே தான் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸில் வந்து இன்செக்ட்ஸ் இருந்தது, நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்காக இருந்தது. ஸோ ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, இருக்கிற பழத்தையாவது நம்ம பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடையே நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ தான் வந்து எங்களை பாஸ் பண்ண ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே முன்னாடிக்கு இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்ப சின்ன சின்னமாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் உள்ளே லைக் அந்த பேட்சோட எண்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் உங்களால் பறிக்க முடியும், நாங்கள்லாம் அங்கே போய் தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டுவர்ட்ஸ் எண்ட் நாங்கள் போனோம். ப்ளஸ் நாங்கள் போகிறப்ப குட்டி குட்டி மரத்தில் கூட எந்த விதமான ஃப்ரூட்ஸுமே கிடைக்கல. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து எப்படின்னா, ஃபார்மில் வந்து பறிக்கிற பழத்துக்கு வந்து £1 வந்து $1 தான். அதுவே நம்ம ஸ்டோரில் இருக்க பழத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து 0.39 cents ஜாஸ்தி. ஸோ நாங்கள் டுவர்ட்ஸ் த எண்ட் போனப்போ எங்களுக்கு நல்ல பழம் கிடைச்சிது, நிறையா பழம் கிடைச்சது. ஸ்டில் அது வந்து உள்ளே இருந்தாலும் எங்களால் அது வந்து பறிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே பிரேக்காக இருந்த பழத்தையெல்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். ஸோ இது சூப்பராக இருந்துச்சு, அந்த பழம் எல்லாமே எந்த விதமான புளிப்போ இல்லை எதுவும் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பறிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, பேட்ச் பேட்சாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக ஃப்ரூட் பிக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்ச்க்கு நிறையா பேர் உள்ளே போக ட்ரை பண்ணாங்க. ஸோ அங்கே இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், யூ ஆர் நாட் அலவுட் இன்சைட், ஒன்லி அந்த பேட்சில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் போய் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நான் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் எந்த விதமான ஃப்ரூட்ஸும் நாங்கள் பறிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எனக்கு பெர்மிஷன் தந்தாங்க. ஸோ நான் உள்ளே போய் பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி சர்ப்ரைஸ். எல்லா மரத்துலேயுமே மினிமம் 100 to 200 ஃப்ரூட்ஸ் இருக்கும். அப்படி பழம்லாம் தொங்கிட்டு இருந்தது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய பழம். எந்த பழத்துலேயுமே வந்து எந்த அந்த பூச்சியோ இல்லை ஒரு பிரேக்கோ எதுவுமே கிடையாது. அவ்வளோ முழிச்சு முழிச்சா பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது அந்த பழம் எல்லாம்.
ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு சி ஆல் த ஸ்டஃப். அங்கே ஒரு மினிமம் ஒரு 50 to 60 ட்ரீஸ் இருந்தது. அந்த எல்லா ட்ரீஸ்லேயுமே வந்து அவ்வளோ கொத்து கொத்தா பொமோக்ரானட்ஸ் வந்து இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஸோ ஹாப்பி. அதுவும் இல்லாமல் அதை பறிக்க விடல, மேபி அவங்க இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அழகை பாருங்களேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலிஃபோர்னியாவில் இருக்கீங்க, வீக்கெண்ட் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொமோக்ரானேட் பிக்கிங் போங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அண்டர் தென் பாய்.